பரமசத்ருக்கள் குரு சிஷ்யரானது. நம்முடைய பண்பாட்டிற்கேற்க கேசித்வஜர் இதை பார்த்து பெருமை கொண்டார். தம்மை விடமும் ஒருபடி அவர் மேலே போய்விட்டதில் பொறாமைப்படாமல் பெருமைப்பட்டார். அப்பா, நான் ஆத்ம சாஸ்திரம் நிறைய அறிந்திருந்தும் ஆத்ம சாதனைக்கே என்னை அர்ப்பணித்து கொள்ளாமல் இன்னமும் காம குரோதாதிகளை போக்கிக் கொள்வதற்காக ஸ்வதர்மம் கர்மானுஷ்டானம் ஆகியவற்றை தொடர வேண்டியவனாக இருக்கிறேன். இவற்றால் பாபத்தை போக்கிக் கொள்வது போலவே பூர்வ புண்ணியங்களையும் போக்கிக் கொண்டால்தான் பாப புண்ணியம் இரண்டும் அறியாத ஆத்மாவில் சேரலாம். அதனால்தான் உடலை வருத்தி கர்மா பண்ணி பூர்வ பாபத்தை போக்கிக் கொள்வது போலவே உடலுக்கு ராஜபோக சௌக்கியம் என்பதையும் கொடுத்து புண்ணியத்தை போக்கிக் கொள்கிறேன். இன்னும் சில காலம் எனக்கு இந்த கர்மயோகமும் ராஜபோகமும் நீடிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆனால் நீயோ இப்போது என்னிடம் ஆத்ம சாஸ்திரம் கற்றுக்கொண்டு உடனேயே நேராக ஆத்ம சாதனைக்கு போவதற்கான விவேகத்தை பெற்றுவிட்டாய். நீ அதிர்ஷ்டசாலி. வா, உனக்கு சாங்கோபாங்கமாக வேதாந்தம் சொல்கிறேன் என்றார் கேசித்வஜர். இங்கே அவர் சத்ருவான காண்டிக்கியரை தங்களுடைய குலத்துக்கே ஆனந்தமூட்டும் வாரசமான குலநந்தனன் என்று அழைப்பதாக இந்த கதையை சொல்லும் விஷ்ணு புராணத்தில் இருக்கிறது. அப்புறம் அஷ்டாங்க யோகம் ஈஸ்வர பக்தி ஆகியவற்றை உபனிஷத்துக்களில் சொல்லியிருக்கும் ஞான தத்துவங்களோடு அழகாக இழைத்து சுலபமாக புரிந்து கொள்ளும்படி காண்டிக்கியருக்கு கேசித்வஜர் உபதேசம் செய்தார். ஆத்ம ஞானத்துக்கு நம் தேசம் தந்த பெருமைக்கு அளவே இல்லை. அதனால்தான் பரம சத்ருக்களாக இருந்த இரண்டு பேரில் இப்படி ஒருவர் குருவாகவும் மற்றவர் சிஷ்யராகவும் ஆனார்கள். உபதேசத்தை காண்டிக்க நன்றாக உள்ளே வாங்கி கொண்டார். அதிலே சந்தோஷம் கொண்ட கேசித்வஜர் இன்னும் நான் உனக்கு என்ன பண்ணணும் என்று பரம அன்போடு கேட்டார். அதே அன்போடு காண்டிக்கியரும், நீ பண்ணுவதற்கு இனியும் ஏதாவது மீதி இருக்கிறதா என்ன? அகண்டமான ஆத்மஸ்வரூபத்தையே அல்லவா எனக்கும் காட்டி கொடுத்து விட்டாய். என் ஸ்ரேயஸுக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் பண்ணிவிட்டாய். இன்னும் எனக்காக மெனக்கிடாமல் நீ ராஜ்யத்துக்கு திரும்பலாம் என்று நன்றியோடு சொல்லி நமஸ்காரம் செய்தார். உபச்சாரங்கள் பண்ணி கேசித்வஜரை ஊருக்கு திருப்பி அனுப்பி வைத்தார். அப்புறம் காண்டிக்கியர் தாம் பெற்ற உபதேசத்துக்கு உரிய சாதனையை தீவிரமாக செய்து பிரம்ம நிர்வாணம் அடைந்தார். கேசித்வஜரும் கர்மத்தால் பாபக்ஷயமும் போகத்தால் புண்ணியக்ஷயமும் ஏற்பட்ட பிறகு ஞான அனுஷ்டானங்கள் பண்ணி மோக்ஷ சித்தி அடைந்தார்.